விளையடா விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்கிறோமட உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடு மத்தியோசிச்செங்க பகுதியில் நீலகிரி மாவட்ட துறையின் மூலம் மலைப்பகுதி மேம்பாட்டுத் திட்டத்தில் காய்கறி விதைகளை மானியத்தில் பெற்று கேரட் சாகுபடியில் நாட்டு எருவினை சுமார் மூன்று டன் அளவிற்கு நிலத்திற்கு இட்டு துறையின் வழிகாட்டுதலின் பேரில் பாத்தியிட்டு விதைகளை விதைத்து தேவையான தொழில்நுட்ப முறைகளை முறையாக பின்பற்றி கேரட் சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட நீலகிரி மாவட்டம் எம் பாலாடா பகுதியைச் சேர்ந்த விவசாயி பி சந்திரன் ஆவார் இவர் தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது எட்டு ஏக்கர் விவசாயம் இருக்காங்க கேரட் வந்து இது வந்து நல்ல வெரைட்டிங்க இது மற்ற முன்னே போட்டுகிட்டு அது வெரைட்டி எல்லாம் ஒன்றும் சரியில்லை இப்போ இந்த நைன் நைன்டி கேரட் வந்து நல்லா இருக்குங்க மகசூல் வந்து ஏக்கரா வந்து ஒரு ஒரு மு முந்நூறு மூட்டையிலேருந்து முந்நூற்றைம்பது மூட்டைக்குள்ளே வருங்கய்யா இது பழசு வந்து விதை ஒன்றும் சரியில்லைங்கய்யா அது வந்துட்டு ஒரு நூற்றம்பது மூட்டை நூறு மூட்டை நூற்றம்பது மூட்டைக்குள்ளே தான் வரும் ஆனால் இதில் வந்து ஈல்டு நல்லா கிடைக்குதுங்கய்யா ஆனால் வந்து இந்த விதையில் வந்து நோய் வந்து கம்மியாக இருக்குங்கய்யா மற்ற வெரைட்டியில் வந்து வெ அதிகமாக நோய் இருக்குது நண்டிடோவில் வந்து வெரைட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் நோய் தாக்குறது வந்து கம்மியாக இருக்குங்க நடவு வந்து பேடு பாருங்கள் அளவுக்கு கட்டி பேடு தூக்கி அதை விதை கரெக்டாக விட்டு இருபது நாளில் பயிர் ஆயிருங்க இருபது நாள் பயிர் ஆன பின்னால் எருவு போடணுங்க கேரட்டு போடும்போது நாட்டு எருவு வந்து முக்கியம் நாட்டுருவு வந்து முக்கியமாக மூணு லோடு போடணுங்க ஒரு ஏக்கராவுக்கு மூணு லோடு போட்டால் தான் கேரட்டே ஆகுங்க சும்மா சாதாரணமாக பூமியில் கேரட் போட்டால் வராதுங்க பூமி நல்லா வச்சு அது பதம் பார்த்து நல்லா பண்ணாதான் கேரட்டை வெளியுங்க ஒரு ஏக்கராவுக்கு வந்துட்டு ஒரு முந்நூறு மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டைக்குள்ளே வருங்கய்யா மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையம் நீலகிரி இன ஆடுகளை அபிவிருத்தி செய்வதற்காக துவங்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்திற்கு ஏற்ற ஆடுகள் மென்மையான கம்பளி ரக இன ஆடுகள் ஆகும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் சாண்டினோ என்ற இனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சாண்டினோ இனம் நமது அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகா மலைப்பகுதிகளில் மிக சிறப்பாக வளரக்கூடிய தன்மைகளை கொண்டது மேலும் இந்த ஆராய்ச்சி நிலையம் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக இந்திய அரசின் உதவியோடு பழங்குடியினருக்கான உபத்திட்டம் மற்றும் நீலகிரியின செம்மறி ஆடு பாதுகாப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை தீட்டி விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு பணிகளையும் செய்து வருகிறது அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பணிகள் குறித்து இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ரம் ஐயு அவர்கள் தரும் விளக்கம் காணலாம் ஆடு இனவருத்தி ஆராய்ச்சி நிலையம் சாந்தி நெல்லா நீலகிரி மாவட்டத்தில் சாந்தி நெல்லா என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு இது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக இயங்கி வருகின்றது இந்நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தமிழக அரசின் ப்ரொவின்சியல் லைஃப் ஸ்டாக் இம்ப்ரூவ்மெண்ட் போர்டு என்ற அமைப்பில் பரிந்துரையின் பேரில் நீலகிரியின செம்மறியாடுகளை மேம்படுத்துவதற்காக துவங்கப்பட்டது இப்போ நம்ம பார்க்குறது நீலகிரியின செம்மறியாடு அந்த ஆடு நீங்கள் பார்த்தானாக்கா அதனுடைய முகத்துலேயும் ரோமம் இல்லாமல் இருக்கும் இது வந்து நீலகிரியனத்தினுடைய ஒரு அடையாளம் இந்த மாவட்டத்தில் நீலகிரியன ஆடுகளை மேம்படுத்துவதற்காக ரஷ்யாவிலிருந்து ரஷ்யன் மெரினோ என்ற இனத்தை இங்கு கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் மூன்றாம் ஆண்டிலிருந்து அதை கலப்பினம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சாண்டினோ என்ற ஒரு இனம் இங்கு உருவாக்கப்பட்டது இந்த சாண்டினோ என்ற இனம் அதிகமான உடல் எடையை கொண்டுள்ளது இங்கு உருவாக்கப்பட்ட சாண்டினோ இனம் ஒரு வருடத்தில் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு கிலோ வரையிலும் உடல் எடையை கொண்டு இருக்கும் சாண்டிநோயின இனத்தில் ரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் என்ற எடையில் அதன் கம்பள உற்பத்தி இருக்கும் இப்போது நீங்கள் பார்ப்பது சாண்டினோ இன செம்மறி ஆடு இந்த செம்மறி ஆட்டில் நல்லா வளைந்த கொம்பு இருக்கும் சாண்டினோ ஆடு வந்து கொம்பு இல்லாமல் கூட இருக்கும் ஏன்னா இந்த ஆடில் நீங்கள் பார்க்குற ஆடில் கொம்பு இருக்குது ஆனால் நிறைய விவசாயிகள் வந்து இந்த மாதிரி கொம்பு இருக்கிற ஆடை வந்து இப்போ விரும்புறதில்லைன்றனால கொம்பு இல்லாத ஆடையும் நாங்கள் வந்து இனம் மூலம் அதை எடுத்துகிட்டு வரோம் அந்த மாதிரி இனமும் இருக்குது கொம்பு இல்லாத இனமும் இருக்குது சாண்டினோ என்ற இந்த இனம் இந்த பண்ணையில் உருவாக்கப்பட்டது அதாவது பண்ணை சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது ஆனால் பண்ணை வளர்ப்பு முறை என்பது விவசாயிகள் வளர்ப்பு முறையை விட வேறுபட்டது இங்கு வந்து வருடம் முழுவதும் இங்கு அவை ஒரு மருத்துவரின் கண்காணிப்பில் உள்ளது ஆனால் இந்த கண்காணிப்பு இந்த வளர்ப்பு முறை இல்லாமல் நம்ம விவசாயிகிட்ட இருக்காது அதனால் நம்ம ஒரு இனம் உருவாக்கின பிறகு அதை வந்து நம்ம விவசாயிகளிடையே கொடுத்து அதை வந்து நம்ம பரிசோதனை பண்ணோம் நம்ம இனம் வந்து இந்த பண்ணையில் இனம் அதே உடல் அடியை நம்ம விவசாயிகளுக்கிட்டையும் நமக்கு வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம் அது மாதிரி நாங்கள் பரிசோதனை பண்ணதில் விவசாயிகளுக்கு இந்த ஒரு ஆறு ஏழு இடத்துல நாங்கள் இதை இந்த பண்ணையில் கொடுத்து இந்த இனம் வந்து அந்த அதே மாதிரி இந்த பண்ணையில் இருக்கிற உற்பத்தி அளவு நம்ம விவசாயிகிட்டையும் இருக்குதான்னு நாங்கள் பரிசோதனை பண்ணதில் நம்ம பண்ணையை விட அதிகமாகவே அவங்கக்கிட்ட நம்ம நல்லா அதோட உற்பத்தி திறன் அதிகமாக இருந்தது அதனால் நம்ம இப்போ அதை ஒரு இனமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து நாங்கள் வெளியிட்டு இப்போ பரவலாக வந்து நம்ம விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இந்த சான்றிநோய் இனம் என்றது இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல நமது அண்டை மாநிலமான கர்நாடகா மற்றும் கேரளாவின் மலைப்பகுதி பிரதேசங்களிலும் நல்லாக வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அடுத்ததாக இது வந்து நம்ம என்ற இனம் அதிகமான உடல் எடையை கொண்டிருப்பினும் அது வந்து ஒரு மென்மை கம்பள இனம் அதனால் அதிகமாக வந்து நம்ம இந்த சூழ்நிலையில் வந்து மீட் அதுதான் வேல்யூ அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இன்னொரு இனம் இங்கிலாந்து இனமான டாசட் என்ற இனத்தை நாங்கள் கொண்டு வந்து டாசட் நீலகிரி கலப்பினம் செய்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த கலப்பின ஆராய்ச்சியை துவங்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இந்த ஒரு புது இனம் டாசட் நீலகிரி சிந்தட்டிக் என்ற புது இனம் மறுபடியும் வெளியிடப்பட்டது இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா மீட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் நீலகிரி மாவட்டம் வந்து ஒரு தீவிரமான பயிர் சாகுபடி மாவட்டமாக இருக்கிறதுனால இப்போ கேஷ் கிராப்ஸுக்கு அதிகமாக வேல்யூ இருக்குது அதனால் ஆடு வளர்ப்பு முறை சிறிது சிறிதாக குறைந்து வருகிறது நம்முடைய விவசாயிகளிடையே அதனுடைய ஆர்வம் குறைந்து வருகிறது அதனால் ஒரு பத்து பதினைஞ்சி வருடங்களுக்கு முன்பாக சுமார் முப்பதாயிரம் மணிக்கு இருந்த இந்த நீலகிரியின் ஆடுகள் தற்போது குறைந்து வந்து இப்பொழுது எங்களது பண்ணையில் ஒரு ஆயிரம் ஆடும் விவசாயிகளிடையே ஒரு ஆயிரம் ஆடுமாக மொத்தம் சுமார் இரண்டாயிரம் ஆடுகள் தான் இப்பொழுது உள்ளன இந்த இனம் அழிந்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்திய அரசின் உதவியுடன் கடந்த இரண்டு வருடங்களாக அதாவது இருபது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த இரு வருடங்களாக நாங்கள் ஒரு நீலகிரியின பாதுகாப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அரசிடமென்று பெற்று விவசாயிகளிடையே ஊக்குவிப்பு முறையாக அவர்களுக்கு அனைத்து விவசாயிகளிடையே உள்ள ஆடுகளுக்கான இலவசமாக நோய் தடுப்பு சிகிச்சை இந்த ஆடுகளுக்கு தேவையான தீவனம் மற்றபடி தாது உப்புக்கள் கட்டி இந்த மாதிரி மற்ற இடுபொருட்களையும் வழங்கி இந்த ரெண்டு வருடத்தில் அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு நாங்கள் ஏற்படுத்தி உள்ளோம் இதன் மூலம் தற்சமயம் இந்த ஒரு வருடத்திலேயே சுமார் இரநூறு ஆடுகள் விவசாயிகளிடையே ஒரு ஆர்வத்தின் காரணமாக இப்பொழுது ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி இரநூறு என்ற எண்ணிக்கையிலே உயர்ந்துள்ளது எங்கள் பண்ணையில் அவ்வப்போது சில புதிய திட்டங்களையும் அதாவது வெளி திட்டங்கள் நம்ம பண்ணையும் இல்லாமல் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய அளவில் வெளி திட்டங்கள் ஏற்படுத்தி அதன் மூலம் நாங்கள் விவசாயிகளுக்கு உதவி செய்து வந்துள்ளோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டு தமிழக அரசின் பகுதி ரெண்டு திட்டத்தின் கீழ் பழங்குடி இன மக்களுக்கு மற்றும் மகளிர் குழுவிற்கவும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அதிலையும் நாங்கள் அதை தொடர்ந்து ஏற்படுத்தியுள்ளோம் இந்த திட்டத்தின் மூலமாக புறக்கடை கோழி வளர்ப்பு என்ற ஒரு நாட்டு கோழி வளர்ப்பை பழங்குடியினரை அறிமுகப்படுத்தி கடந்த மூன்று வருடங்களாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வந்துள்ளோம் இதன் மூலம் பழங்குடியின மக்கள் மிகவும் பயனுள்ளனர் ஆறு மாத காலமாக அதற்கான தடுப்பூசி மற்றும் பிற நோய் தடுப்பு முறைகளையும் நாங்கள் அளித்து அவர்களை ஊக்குவிப்பு அளித்துள்ளோம் வருடம் ஒரு குட்டி என்ற அளவில் தான் இருக்கும் சில இனங்களில் அதாவது நமது இந்தியாவில் ஒரிசா மற்றும் வங்காளம் ஆகிய மாநிலங்களிலே ஒரு இனம் ஆடு செம்மறியாடு இனம் கரோல் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் உள்ளது அந்த இனத்திலே ஒரு குறிப்பிட்ட மரபணு உள்ளதால் அந்த இனங்களில் வருடம் ரெண்டு அல்லது மூன்று குட்டிகள் வரை இனும் திறன் கொண்டவை இந்த கரவுல் என்ற இனங்கள் இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து கரவுல செம்மறியாடு இதில் வந்து உடல் எடை வந்து பதினாலு முதல் பதினேழு கிலோ ரொம்ப சிறிய ஆடு இது ஆனால் இந்த ஆடில் தான் வந்து குட்டி அதிகமான குட்டி உற்பத்தி பண்ணுற மரபணு இருக்குது அந்த கரோலின ஆடுகளை இங்கு கொண்டு வந்து இந்த நீலகிரியின் கலப்பினத்தை ஏற்படுத்தி அந்த மரபணுவை இந்த நீலகிரி மற்றும் சான்றி ஆடுகளுக்கு அதை கொண்டு வருவதற்காக இந்தியா அரசின் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளோம் அந்த திட்டம் சென்ற ஆண்டு துவங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு பதிமூணு ஆண்டில் துவங்கி இந்த இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த திட்டத்தின் மூலம் இந்த நீலகிரி மற்றும் சான்றி ஆடுகளிலும் நாம் இனி இரட்டைக்குட்டி பெறுவதற்காக இந்த திட்டம் உதவி செய்யும் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன எங்களின் மின்னஞ்சல் முகவரி மீண்டும் நாளைய பொன் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்